ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மற்றும் குரூப் 1க்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு புதிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அன்ஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன யாது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டேண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், tnpsc.gov.in. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணணும்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோம் பேஜ்லேயே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நாலாவதாக ஒரு இது இருக்கும், ஹால் டிக்கெட் டவுன்லோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட், ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் உங்களுக்கு வந்து லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே கார்னரில் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து நடந்திருக்குது, ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த மந்த்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன போஸ்டிங்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கரண்டாக 4 கீழே ஒரு 4 மொத்தம் 8 போஸ்டிங்கான ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அதாவது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வந்த ஷெடியூல்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 வந்த ஷெடியூல், ஓகேங்களா. ஸோ அதன்படி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது, செகண்டு அந்த எக்ஸாமினேஷன் என்ன ஸ்கீம், ரிட்டன் எக்ஸாம், ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன டேட்டில் வந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாம் என்ன டேட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான ஜீவோ வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதிலேயே எக்ஸாம் ரிசல்ட், அதாவது எப்போ பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் படி மென்ஷன் பண்ண மந்த் என்ன பார்த்தீங்கன்னா 3rd week of January 2019 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் இது வந்து பழைய இது அப்படிங்கிறதுனால இதில் வந்து 2019 இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குரூப் 1 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் குரூப் 1 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணலை அவங்க. ஆனால் இப்போ என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி பப்ளிஷ்ட் இன் July 22, அதாவது ஜூலை, அதாவது ஜூனில் July 22 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும், அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. July 22 எப்போ வேணால் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா குரூப் 2க்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க June 22, அதாவது June 2022 உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறத. குரூப் 2 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், அதாவது எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க June 22 வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத. பட் இப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு இன் July 22, அதாவது ஜூலை மாதம்தான் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், என்ன டேட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எவ்வளோ வேக்கன்சி, என்ன டேட்டில் எக்ஸாம் நடந்துச்சு, அது நோட்டிஃபிகேஷனில் போட்ட டேட் என்ன, இப்போ கரண்ட்டாக ரீஷெடியூல் பண்ணியிருக்க டேட் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா குரூப் 2 and 2A எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் இல்லை ஜூலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பை.